உச்ச நீதிமன்றம் பார்லிமெண்ட் சொன்ன தீர்வு வரும் சொன்னாங்க. ஸ்கீம் திட்டம், இது பிஜேபியினுடைய ஸ்கீம் என்னன்னா, நாங்களும் ஸ்கீம்னா ஏதோ அதற்கு விளக்கம் இப்ப புரியுது. அவங்களுடைய ஸ்கீம் என்னன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முக்கியம், இங்க என்னங்க கீழே பயிர்கள் உணவு இல்லாமல் செத்து கிடக்கின்ற பயிர்களும் மனிதர்களும் தமிழர்களும் கேவலம். சோ இவர்களை கண்காணிக்க உங்களுக்கு டைம் இல்லை. இப்ப பிரதமர் முதல் கொண்டு எல்லா அமைச்சர்களும் கர்நாடக அரசியல் தேர்தலில் பணி நிமித்தமாக இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த தள்ளி போடுங்கிறது எவ்வளவு கேவலமான செய்தி. அதாவது உனக்கு மத்திய அரசுக்கு ஒரு தேசியம் பேசுகின்ற அந்த மத்திய அரசுக்கு ஒரு தாய்மை உணர்வு இருந்தால், தமிழகம் இந்த வழியில ஒரு குதிச்சு கொண்டு இருக்கும் போது இதையெல்லாம் விட்டுட்டு தேர்தல் களத்தில் போகிறோம் என்பது இட் இஸ் யுவர் ஸ்கீம். ஸ்கீமுக்கு வேற விளக்கமே வேணாம். உங்க ஸ்கீம்ங்கிறத எங்களை புறக்கணிச்சுட்டு உங்களுக்கு தேர்தல் முக்கியம்னு போயிருக்கீங்களே, இது உங்களுக்கு இன்று சரியான தீர்வு இன்னும் சரியாக தெரியல. செவ்வாய்க்கிழமைக்குள்ள தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க, செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இவர்கள் ஒத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க வருஷ கணக்கில். ஆனால் மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் செயல்பட்டிருந்தால் அதனுடைய விளைவு வெகு விபரீதமாக முடியும் இந்த தமிழகத்தில். அதை மட்டும் நான் வந்து ஒரு புது குடிமகனாக சொல்கிறேன், அரசியல்வாதியாகவோ இல்லை, எங்கள் மக்கள் குதித்தெழுவார்கள். அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் மத்திய அரசுக்கு இருக்கிறதா இருப்பார். அடுத்த கட்டமாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படிங்க? முழுவதுமாக தெரியும், முழுவதுமாக அதனுடைய நிலை தெரிஞ்சோன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம். தமிழக சட்டமன்ற அன்றாட பிரச்சனை, அதனால தான் நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து முன்னெடுக்கலை. நம்மளுடைய தேவை வந்து நீர், நீர் ஆதாரங்கிறது இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது, எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. ஒரு ஆடு மாடு கூட மேய்கிறதுக்கு வழி இல்லாமல் தென் மாவட்டங்கள்லாம் அவ்வளோ வறட்சியாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து மத்திய அரசு, மாநில அரசு உடனடியாக மக்களுடைய இந்த தேவைகளை புரிஞ்சு உடனடியாக இதுக்கான தீர்வை ஏற்படுத்தணுங்கிறத நோக்கம். அதற்காக நிச்சயமாக எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறதுக்கு தேவை. உண்மை செய்திகள் உடனுக்குடன் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.